பொதுவாக குற்றம் செய்கிறவங்களை தான் தண்டிப்பாங்க, இப்போ குற்றம் செய்கிறவருடைய பெற்றோர்களை தண்டிக்கிறதுக்கு காரணம் என்ன சார்? இப்போ மோட்டர் வாகன சட்டப்படி வந்து 18 வயசுக்கு மேலே இருந்தால் தான் வந்து ஓட்டுநர் உரிமம் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் இருக்குது. இது அண்டர் ஏஜ் ஓட்டுறாங்க அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸினுடைய கம்ப்ளைண்ட்ஸ்னால தான் அவங்களுடைய ஆமாம் தூண்டுதல் பேர் அல்லது வந்து அவங்களுடைய விருப்பத்தின் பேரில் தான் வாங்கி கொடுத்து இந்த மாதிரி ஓட்டுறாங்க அப்படிங்கிறதுனால தான் இது நிறைய நடக்கிறதுனால வந்து இதை தடுக்கணும், இதை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து பேரண்ட்ஸுக்கு தண்டனை, இவ்வளோ ஃபைனு, 25,000 ரூபா ஃபைனு, 3 வருஷம் ஜெயிலு, 25 வருஷம் வரைக்கும் அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ வந்து லைசன்ஸு கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த மாதிரி அதை தடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் வந்து பாரபட்சமாக தெய்வதட்சமாக கிடையாது, அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா வந்து ஒரு மனித உயிர்களை வந்து இறைவன் படைக்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு மாதிரி இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து சாதாரணமாக ஒரு ரூல்ஸ் அவாய்ட் பண்ணி போய் விபத்தாகி உயிரிழக்கிறதோ ஒரு உயிரிழப்பு ஏற்படுத்துறதோ வந்து அது மிகப்பெரிய தவறுங்க சார். பொதுவாக வந்து முதல் டைம் வார்னிங், ரெண்டாவது டைம் ஃபைன் அப்படி ஏதாவது இருக்கா? இது வந்து முதல் தடவை இதுதாங்க, முதல் தடவை ஃபைன் தான். ஆமாம் ஆமாம், முதல் தடவை டைரெக்டாக ஃபைனுங்க. இது